கிபி 7ஆம் நூற்றாண்டின் போது கேரளா பகுதியில் நம்பூதிரிகளின் குடியேற்றமும் ஆதிக்கமும் அதிகமானது. இவர்கள் தாங்கள்தான் பூமியில் உள்ள கடவுள்கள் என்று கூறி சாதாரண மக்கள் மட்டுமின்றி அரசர்களே மதிக்கும் வண்ணம் போற்றப்பட்டு வாழ்ந்து வந்தனர். மலையாள நாடு நம்பூதிரி பிராமணர்களுக்காக பரசுராமனால் தரப்பட்டது எனவும், அரசர் முதல் கடைக்கோடி குடிமகன் வரை தங்களுக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் கூறி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பின் வந்த நூற்றாண்டுகளில் சாதிய கொடுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது. நம்பூதிரிகளில் வழிகாட்டுதலில் அமைந்த சமூகத்தில் சாதி பிரிவுகளும் தீண்டாமையும் அடிமை வாழ்வும் நிலை பெற்றிருந்தன. வர்ண தர்மம் என அந்நாளில் கூறப்பட்ட இந்து மத வர்ண அடையாளங்கள் பிரிக்கப்பட்டு இருந்தன. இதை நம்பூதிரிகள் தங்கள் சுயநல நோக்கில் அதை வேறு விதமாக மாற்றி சவர்ணர் அவர்ணர் என பிரிவினை செய்தனர். இதன் பிறகுதான் உயர் ஜாதி மக்கள் வரும்போது கீழ் ஜாதி மக்கள் அருகே வரக்கூடாது, கோவிலுக்குள் இறை வழிபாடு செய்ய தடை மற்றும் பெண்கள் மேலாடையையும் மூட்டுக்கு கீழ் ஆடை அணியவும் கூடாது என்பது போன்ற தீண்டாமை மற்றும் சாதிய கொடுமைகள் அரங்கேறின. திருவிதாங்கூரில் மேலாடை என்பதை மலையாளிகள் மேல்முண்டு என்று அழைக்கின்றனர். நாயர் பெண்கள் இன்றும் இந்த மேல்முண்டை சில சமய சடங்குகள் திருமண நிகழ்வுகளின் போது கடைபிடித்து வருகின்றனர். முண்டுகள் மூன்று வகையாக பயன்படுத்தும் வழக்கம் அக்காலத்தில் கேரளா நாட்டில் இருந்து வந்துள்ளது. உடுமுண்டு என்கிற உடுத்திக் கொள்கின்ற முண்டு, மார்பு முண்டு என்கிற மார்பகங்களை மறைக்கின்ற கச்சை போன்ற வேட்டி, மேல்முண்டு என்கிற அதற்கும் மேலாக தோளோடு தோளில் இட்டு மறைக்கின்ற மேலாடை போன்ற வேட்டி துண்டுகளாகும். 12ஆம் நூற்றாண்டிற்கு மேல் ஜாதி இந்து கீழ் ஜாதி இந்து என்ற பாகுபாடுகள் உருவாகியிருந்தன. இதனால் காணாமை நடவாமை தொடவாமை போன்ற சமுதாய முறைகள் பின்பற்றப்பட்டன. இந்த வகையில் ஒன்றாகத்தான் கீழ்ஜாதி பெண்கள் மேலாடை உடுத்த தடையும் மீறி உடுத்துவது மேல்ஜாதி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்றும் கருதப்பட்டது. மரியாதை காரணமாக மேல்ஜாதி மக்கள் முன்பு கீழ்ஜாதி பெண்கள் தங்கள் மார்பகங்களை காட்டியபடிதான் வலம் வர வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. திருவாங்கூர் நாட்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் இன்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் தங்கள் இடுப்பிற்கு மேல் ஆடை அணிய மறுக்கப்பட்டனர். கலாச்சாரம் என்ற போர்வையில் பெண்களுக்கும் இது திணிக்கப்பட்டது. உயர் ஜாதி பெண்கள் தங்கள் மார்பை மறைக்க அனுமதி அளிக்கப்பட்டது. என்றாலும் நம்பூதிரிகள் முன்பு நாடார் ஜாதி பெண்கள் திறந்த மார்புடன் நிற்க வேண்டும் என கட்டுப்பாடு இருந்தது. இந்த கட்டுப்பாடுகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. உடை அணியும் விதத்தை வைத்தே ஜாதியை கண்டறியும் முறையும் இருந்தது. ஐயா வைகுண்டர் என்பவர் இந்த சாதிய கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மேலாடை உடுத்த வேண்டும் என போராடினார். பெண்கள் மேலாடை அணிய தொடங்கிய போது அதை கிழித்து எறிந்த கொடுமைகளும் நிகழ்ந்தன. போராட்டம் பெரிதானது. ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த போராட்டங்களில் பெரும் பங்கு வகித்தார். ஆங்கில அரசு கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு சீர்திருத்த கிறிஸ்தவ சமய தொண்டரான பாதிரியார் சார்லஸ் மீட் என்பவர் முதலில் கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனால் கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் மார்பகங்களை துணிந்து மறைக்க தொடங்கினர். மேலும் மேலாடையும் பயன்படுத்தினர். இதனால் அந்நாளில் கலவரம் எல்லாம் மூண்டதாக கூட கூறப்படுகிறது. மே மாதம் 1822 வருடம் கல்குளம் மற்றும் இரணியல் பகுதிகளில் கலவரம் வெடித்தது. இதன் காரணமாக மீட் ஐயர் என்ற ஐரோப்பிய மறைபணியாளர் ஆங்கிலேய தளபதி கர்னல் நேவால் என்பவருக்கு இந்த சம்பவங்களை குறித்து விரிவான கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தின் பயனாக ஆங்கிலேய தளபதி கர்னல் நேவால் பத்மநாபபுரம் நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டார். கர்னலின் உத்தரவின் பேரில் 1823 ஆண்டு வெளியிடப்பட்ட நீதிமன்ற உத்தரவுப்படி சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் மேலாடை அணியலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களான ஆத்தூர், திருப்பரப்பு, கண்ணனூர், அருமனை, உடையார்விளை, புலிப்புணம் ஆகிய இடங்களில் மீண்டும் 1827 ஆண்டு போராட்டம் வெடித்தது. 1823 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ஓர் நிரந்தரமான தீர்வை அளிக்க தவறியது. இதன் பிறகு விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்தை அடுத்து தோல் சீலை போராட்டம் தீவிரமடைந்தது. சில அரசாணை சிக்கல்கள் மற்றும் குளறுபடிகளால் மீண்டும் போராட்டம் தொடர்ந்தது. இந்த போராட்டத்தை மிஷனரிகள் பொறுப்பேற்று நடத்தினர். சானார் கிறிஸ்தவர்கள் சற்றும் சளைக்காமல் நாயர்களை எதிர்த்து போராடி 1859 மார்பகங்களை மறைத்து உடை உடுத்தும் போராட்டத்தில் வெற்றி பெற்றனர். அதன் பயனாக 1859 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் நாள் அதிகாரபூர்வ அரசு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் அனைத்து சமயத்தை சேர்ந்த சானார் பெண்களும் கிறிஸ்தவ பெண்களைப் போன்று மேலாடை அணிந்து கொள்ளவோ, மீனவ பெண்களைப் போன்று கட்டி சீலை உடுத்திக் கொள்ளவோ செய்யலாம் என்றும், உயர்ஜாதி பெண்கள் மேலாடை அணிவது போன்று அணியாமல் வேறு எவ்விதத்திலும் தங்கள் மார்பை மறைத்துக் கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என அறிவிக்கப்பட்டிருந்தது.